2022ல நடந்த ஆஸ்கார் அவார்ட் ஃபங்க்ஷன்ல வில் ஸ்மித் பாத்தீங்கன்னா கிறிஸ் ராக்க அறிஞ்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வில் ஸ்மித் தன்னோட முதல் ஆஸ்கார் அவார்டை வாங்குறதுக்காக வராரு. அதுவும் அவர் ரீசெண்டா நடிச்ச இன் விச்சர்ட் அப்படின்ற படத்துக்காக வில் ஸ்மித் தன்னோட ஒய்ஃபான ஜடா ஸ்மித் கூட வந்திருக்காரு. அப்போ ஸ்டேஜ்ல பேசிக்கிட்டு இருந்த கிறிஸ் ராக் பாத்தீங்கன்னா வில் ஸ்மித்தோட ஒய்ஃபை பார்த்து, நீங்க தானே ஜி ஜே மார்க் டூல அடிக்க போறீங்க அப்படின்னு கிண்டலா கேக்குறாரு. ஜடா ஸ்மித் பாத்தீங்கன்னா அலோபிசியா டிசீஸ்ங்கிற ஒரு டிசீஸ்னால தன்னோட தலையில இருக்கிற எல்லா முடியுமே எடுத்துட்டாங்க. கிறிஸ் ராக் சொன்ன அந்த ஜிஏஜேன் படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோயின் முடி இல்லாம தான் இருப்பாங்க. இது மூலியமா கிறிஸ் ராக் பாத்தீங்கன்னா ஜடா ஸ்மித்தை பார்த்து உங்களுக்கு தலையில முடியல அப்படின்ற விஷயத்த சொல்ல வராரு. அதுவும் அவ்வளவு பேர் இருக்கும்போது. இது கேட்டு கடுப்பான வில் ஸ்மித் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல மேல ஏறி போய் கிறிஸ் ராக்க பலார்னு அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சது மட்டும் இல்லாம உன்னோட கேவலமான வாயில இருந்து என்னோட ஒய்ஃப பத்தி பேசுறத நிப்பாட்டு அப்படின்னு கத்தி சொல்றாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவார்ட் எல்லாம் வாங்கிட்டு போய் தன்னோட சோசியல் மீடியாவில மன்னிப்பும் கேக்குறாரு. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சாலும் இன்டர்நெட்ல ரெண்டு விதமா பேசிட்டு இருக்காங்க. வில் ஸ்மித் செஞ்சது சரியா தப்பா, இதுக்கான பதில நீங்க தான் சொல்ல போறீங்க கமெண்ட்ல. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.